டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. பட் ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் சூடாக இருக்குது பஜ்ஜி எல்லாமே. போண்டா, ரெண்டு போண்டா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாமே. நான் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணியிருக்கேன், அந்த போண்டா பண்ணியிருக்கேன் ரெண்டு. இது வந்து கேமராமேனுக்கு செட் தான் பண்ணியிருக்கேன், நானே எல்லாத்தையும் சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க. அந்த இதில் வெங்காய சட்னி இருக்குது, எப்படி டேஸ்ட் பண்ணிகிட்டே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் சூடாகவே இருக்குது, நல்லா இருக்கு ரொம்ப. அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, ஆயிலும் ரொம்ப இதுவாக இல்லை. உப்புலேருந்து எல்லாமே லெவலெலாம் கரெக்டாக தான் இருக்குது, மாவு கூட எல்லாமே கரெக்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ போண்டா டேஸ்ட் பண்ணுவோம். சட்னி தான் இல்லை, போண்டா விட சட்னி டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுங்க ஓகேங்களா. பார்த்தீங்களா போண்டாவில் கேரட்லாம் போட்டிருக்காங்க, இது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. இறந்துட்டாரு, அவருடைய இறப்புக்கு பிறகு தான் எங்களுக்கு அவருக்கு வந்து கோவிட்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதனால நாங்களும் கடையை வந்து ஒரு 40 டேஸ்க்கு லாக் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் கடையை வந்து 10ஆம் தேதி தான் கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ எப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி ஆன வியாபாரம் எங்களுக்கு வாங்கிட்டு தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்குன்னு வர கஸ்டமர் உங்களுக்கே தெரியும், நாடு வீதியை சுற்றி அவங்க ஹோட்டல்ஸ் இருந்தாலும் எங்களுக்குன்னு வர கஸ்டமர் எங்ககிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் எங்கள் அக்காவுடைய மச்சினர் எப்படி பண்ணாலும் அதே லெவலில் நாங்கள் இப்போ மறுபடியும் நம்ம கடையை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். காலையிலேருந்து என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன காட்டால் வந்து 7:00 கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் வடை, இட்லி, பூரி, இதனால தான் எங்ககிட்ட மெயின் டிஷ்ஷு. எங்ககிட்ட கஸ்டமர் வருது அந்த வெங்காய சட்னிக்காக தான், அதில் எங்கள் நடிச்சுக்க யாராலுமே முடியாது, நல்ல ஃபேமஸ் நாங்கள். மற்றபடி ஈவினிங் வந்து ஒரு 5:00 இப்போ கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 5:00 ஸ்டார்ட் பண்ணால் இப்போ லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால 7:00-7:30 முடிச்சிடறோம். லாக்டவுன்லாம் இல்லைன்னா எங்களுக்கு நைட்டு 9 வரைக்கும் கிடைக்கும், மத்தியானம் ரெஸ்ட்டு எங்களுக்கு, சண்டே ஈவினிங்கும் எங்களுக்கு ரெஸ்ட் தான். இப்போ அந்த கோவிட் டைம் இருந்தாலும் அந்த மாஸ்க் எல்லாமே. ஆமாம் சார், இப்போ வந்து கடையை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம், சானிடைசிங் பண்ணியிருக்கோம். கடையில் உட்காரவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அதனால் நாங்களும் நல்ல ஃபுட்டாக இப்போ கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்குன்னு இந்த கஸ்டமர் எங்களுக்கு தேடி வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்கள் வந்து திருப்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க நம்பி தான் நாங்கள் இருக்கோம். கோவிட்னால மூடி இருந்த நம்ம ஜன்னல் கடை திரும்ப திறந்துட்டாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் அப்படியே இருக்கான்ட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்தமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சாப்பாட்டு கிருஷ்ணா.